குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் எயிட் யூனிட் டூ அந்த லெசனுக்கும் பின்னாடி இருக்கிற ஒகாபுலரி எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் இந்த லெசனில் கொடுத்துருக்கிறது வந்து சிங்குலர் ப்ளூரல் சிங்குலர்னால் ஒருமை புளூரல்னால் பண்மை இதை லோயர் கிளாஸ்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் நிறையா வித்தியாசம் இருக்கும் தமிழில் வந்து சிங்குலரில் அதாவது ஒருமை இருக்கும்போது அதோட கல் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்தோம்னாலே நமக்கு வந்து பன்மை வந்துடும் ப்ளூரல் ஃபார்ம் வந்துடும் இப்போ பூ பூக்கள் செடி செடிகள் மாடு மாடுகள் அந்த கல் மட்டும் சேர்த்தா போதும் பட் இங்கிலீஷில் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது இப்போ வந்து நம்ம என்ன பண்ண பிறோன்னா சில நவுன் ஃபார்ம்ஸில் எப்படி நம்ம வந்து இந்த ப்ளூரல் ஃபார்ம் வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் சரியா இப்போ இங்கே பாருங்கள் சம் நவுன்ஸு பிகம் ப்ளூரல் வென் வி சேஞ்ச் த ஒவல்ஸு ஸோ அதில் இருக்க ஒவ்வொலை மட்டும் சேஞ்ச் பண்ணி கொண்டு ஜென்ரலாக ப்ளூரல் ஃபார்ம் வந்து எஸ்ஸு சேர்ப்போம் புக் புக்ஸ் அப்படின்னு சொல்லி சேர்ப்போம் ஆனால் இங்க வந்து என்ன பண்ணுறோன்னா இது இரகுலர் ப்ளூரல் ஃபார்ம் மேன் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நடுவில் இருக்க அந்த வவலை மட்டும் சே மாத்திரம் மேன் மென் ஃபூட்டு ஃபீட் டூத் டீத் கூஸ் கீஸ் ஸோ சில நவுன்ஸில் வந்து ஒவ்வொன்ற மட்டும் சேஞ்சு பண்ணி நம்ம வந்து ப்ளூரல் ஃபார்மாக மாற்றுவோம் சில நவுன்ஸில் பார்த்திங்கன்னா அதோட எண்டிங் வந்து ஐஏஎஸில் முடிஞ்சிருந்ததுன்னா அந்த ஐஎஸ்ஸை எடுத்துகிட்டு இஎஸ் போடுவோம் இப்போ ஹைப்போத்தீசிஸ் ஹைப்போத்தீசஸ்ஸு ஒயாசிஸ் ஒயாசிஸ்ஸு கிரைசிஸ் கிரைசஸ்ஸு சரியா இப்போ சில ப்ளூரலில் பார்த்தீங்கன்னா யூஎஸில் முடிஞ்சிருக்கும் என்டிங் யூஎஸை எடுத்துட்டு ஐ சேர்ப்போம் இப்போ காக்டஸ் காக்டி ஃபங்கஸ் ஃபங்கை சிலபஸ் சிலபி சில வேர்ட்ஸ் வந்து யூஎம்மில் முடிஞ்ச வேர்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா யூஎம்மை எடுத்துட்டு ஏ போடுவோம் பாக்டீரியம் பாக்டீரியா மீடியம் மீடியா கரிக்குலம் கரிக்குலா அப்படின்னு போடுவோம் அப்புறம் சில இதில் வந்து நம்ம எஸ் வந்து எங்கே சேர்ப்போம் அப்படின்னா ஐஃபனேட்டட் வேர்டு இருந்ததுன்னா அந்த முதல்லையே எஸ் சேர்க்கணும் கடைசியில் சேர்க்கக்கூடாது இப்போது முதல் வார்த்தையிலே சேர்க்கணும் இப்போ பாசர் பை அப்படின்னா பாசர்ஸ் பை சிஸ்டர் இன்லா சிஸ்டர்ஸ் இன் லா பிரதர் இன்லா பிரதர்ஸ் இன் லா ரன்னர் அப் ரன்னர்ஸ் அப் அந்த ஃபஸ்ட்டு வேர்டுலேயே நம்ம வந்து சேர்க்குறோம் அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா ஒரே ப்ளூரல் ஃபார்ம் இப்போ டீர் டீர் தான் ஃபிஷ் ஃபிஷ் ஹேர் ஹேர் ஃபர்னிச்சர் ஃபர்னிச்சர் லக்கேஜ் லக்கேஜ் பேக்கேஜ் பேக்கேஜ் அந்த மாதிரி சிலருக்கு வந்து சிங்குலர் ப்ளூரல் ரெண்டும் வந்து ஒரே ஃபார்மாகவே வரும் சரியா இப்போ ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க பார்ப்போம் ரைட் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த கிபன் வேர்ட்ஸ் ஃபுட்டு ஃபுட்டு வந்து ஃபுட்டு வரலாம் சம்டைம்ஸ் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு இருக்கும்போது நம்ம ஃபுட்ஸுன்னு சொல்லலாம் அடுத்து ரேடியஸ் ரேடி அதாவது இது யுஎஸில் முடிஞ்சிருக்கா யுஎஸை எடுத்துகிட்டு ஐ போடணும் இப்போ ஏற்கனவே ஆர்ஏடிஐ ரேடின்னு இருக்குது இந்த யுஎஸ் எடுத்துகிட்டு இன்னொரு ஐ போட்டு ரேடின்னு மாற்றிறோம் சரியா ஸ்பெல்லிங் வந்து கவனமாக எழுதணும் கவர்னர் ஜெனரல் இது ஐஃபனேட்டட் வேர்டு ஐஃபனேட்டட் வேர்டுனால் அந்த முன்னாடி இருக்க வேர்டில் தான் நம்ம எஸ் சேர்க்கணும் கவர்னர்ஸ் ஜென்ரல் சிலபஸ் யுஎஸில் முடிஞ்சிருக்கு யுஎஸ் எடுத்துகிட்டு ஐ போட்டிருக்கோம் சிலபி டேட்டம் யுஎம்ல முடிஞ்சிருக்கு யுஎம் எடுத்துகிட்டு ஏ போடுறோம் டேட்டா அடுத்து அது பாருங்க சிங்குலர் கமாண்டர் இன் சீஃப் இப்போ இது வந்து ஐஃபினேட்டட் வேர்டு அப்போ நம்ம முதல் வார்த்தையில எஸ் சேர்க்கணும் கமாண்டர்ஸ் இன் சீஃப் இன் சீஃப்ங்கிறத நான் எழுதலை நீங்கள் சேர்த்து எழுதிக்கோங்க அடுத்து தீசஸ் ஐஎஸ்ல முடிஞ்சிருக்கு ஐஎஸ் எடுத்துகிட்டு இஎஸ் போடுறோம் தீசஸ் ஃபோரம் யூஎம்மில் முடிஞ்சிருக்கு யுஎம் எடுத்துட்டு ஏ போடுறோம் ஃபோரா கேட்டில் கேட்டில் வந்து சிங்குலரும் அதே வேர்டு தான் ப்ளூரலும் அதே வேர்டு தான் அடுத்து ஜெனியஸ் அதாவது ஜீனி ஜீனி சொல்கிறோம் இல்லையா ஜீனியஸ் அது வந்து என்னது ஜெனி அப்படின்னு சொல்லலாம் ஜெனியஸ் அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து என்னது ஜீனி அப்படின்னு அது மாதிரி ஜெனிசஸ்ன்னு சொல்லலாம் அது பெரும்பாலும் ஆனால் யூஸில் இல்லை சரியா ஜெனி ஜீனி அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் வந்து போட்டுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்